கோவில் காவிரி ஆற்றின் படுகையில் ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம். காசிக்கு அடுத்தபடியாக புண்ணிய தீர்த்தமாக இந்துக்கள் கருதுவது காவிரி நதியாகும். இந்த காவிரியில் நீராடி காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள கடம்பனேஸ்வரரை தரிசித்தால், காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கப்பெற்றதாக பக்தர்கள் ஐதீகம். இதே வாசகத்தை தான் வேத வெப்பனர்கள் காவிரி கரையில் திதி கொடுக்க வரும் பக்தர்களுக்கு ஸ்லோகமாக சொல்லி வருகின்றனர். ஆண்டுதோறும் கரூர் மாவட்டம் குளித்தலை காவிரி கடம்பனேஸ்வரத்துறைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து காவிரியில் நீராடி முற்றிலும் மலையமை சமேத கடம்பனேஸ்வரரை தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் இந்த காவிரி நதிக்கரையில் பரிகாரம் செய்யும் வாய்ப்பும் உள்ளதால் இந்த பரிகார ஸ்தலம் என்றும் தெரிவிக்கின்றனர். இவ்வளவு பிரசித்தி பெற்ற கடம்பனேஸ்வரர் ஆலயத்தில் காவிரி படித்துறையில் குளிக்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. முன்னோர்களின் ஆன்ம திருப்தி அடைய திதி கொடுக்கப்படுகின்றது. இங்கு குளித்தலை, தோகைமலை, ஐயர்மலை, பஞ்சப்பட்டி, நங்கவரம், மருதூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். பாட்டியார் சொல்லுங்க எல்லாரும் வந்து அறிஞ்ச பேர் அறியாது.